ஹலோ, இன்னைக்கு நான் ஆஃபீஸில் நடந்த பேய் கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ அமைதியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்க, சும்மா தான் எல்லாம் பில்டப் தான். இந்த கதை எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. இது எல்லாமே நான் ஒரு பிளாக் ஸ்பாட்லேருந்து தான் எடுத்தேன். வழக்கம் போல அந்த பிளாக் ஸ்பாட்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது எல்லாமே மல்லியில் இருந்துச்சு, மலாயில் இருந்துச்சு, ஆனால் கவலைப்படாதீங்க, நான் அதை தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். நார்மலாக ஆஃபீஸ்னு சொல்லும் போது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அது நார்மலாக தான் இருக்கும், எதுவும் நடக்காது. ஆனால் ராத்திரி நேரத்தில் முக்கியமாக ஓவர் டைம் செய்யும் போது ஆஃபீஸில் ஒண்டியாக இருக்கும் போது அந்த பயம் வரும் பாருங்க. அப்போ தான் திடீர்னு கீபோர்ட் சத்தம் கேட்கும், திடீர்னு ஏதோ ஒரு ஜாமா உழுவுற சத்தம் கேட்கும். ஆஃபீஸில் தான் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனியோட லிஃப்டில் ஏறி போனா லிஃப்ட் உள்ள இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒன்று நிக்கிற மாதிரியே தோணும். பின்னாடி எதுவுமே நிக்காட்டி கூட நம்மளுக்கு வந்து தோணும், ஏதோ ஒன்று நிக்கிற மாரி, ஏதோ ஒன்று நம்மள தூரத்துலேருந்து பார்க்குற மாரி. சில பேர் வந்து பேயாவது பிசாசாவது இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறாங்க. மொத கதை எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா கெடால தான். அப்போ வந்து ஒரு பொண்ணு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா, சேல்ஸ் மார்க்கெட்டிங்காக. இந்த பொண்ணு புதுசாக வேலைக்கு வந்ததுனால அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி தான் இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பொண்ணுக்கு வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த பொண்ணு வந்து தனியாக தான் இருப்பாள், தனியாக தான் சாப்பிட போவாள், தனியாக தான் வேலை செய்வாள். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது அடிக்கடி ஒட்டி செய்கிறது. இந்த பொண்ணு வந்து அடிக்கடி ஓட்டி செய்வா. அந்த பொண்ணோட வேலை உண்மையிலேயே 5:30 முடிஞ்சிடும், ஆனால் 5:30 மேலே இந்த பொண்ணு வேலை செய்வா. இந்த பொண்ணுக்கு வந்து பயமாகவே இருக்காது, என்ன தான் தனியாக வேலை செஞ்சால் கூட அந்த பொண்ணு வந்து ரொம்பவே தைரியமாக தான் வேலை செய்வா. ஏன்னா நம்மளோட நாலேஜ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ராத்திரி தான் தெரியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இந்த பொண்ணோட வேலை வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தானே, ஸோ அந்த டைமில் இந்த பேயெல்லாம் இருக்காது அப்படின்னு அவன் நம்பி தான் ஓட்டிய செய்கிறா. இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்ற கலீக்ஸ் எல்லாருமே 5:30 வேலை முடிஞ்சிச்சுன்னா 5:31 தம்பரினை வச்சுட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண பொண்ணு மட்டும் தான் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் வேலை செய்வாள். இந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இந்த பழைய கலீக்ஸ் கூட ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறவங்க கூட இந்த புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. உண்மையாலேயே அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்ற கலீக்ஸ் எல்லாருமே எதனால சரியாக 5:30 வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அந்த காரணம் என்னன்னு இந்த புதுசாக வந்த பொண்ணுக்கு தெரியாது. நார்மலாக அப்படி தானே இருக்கும், அந்த பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கண்டுக்கவே மாட்டாங்க அந்த புது பொண்ணுக்கு என்ன ஆகுனா என்ன, அவங்க நல்லா இருந்தால் சரி அந்தமாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா இந்த புதுசாக வந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் இந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறான்னா, சரி இன்றைக்கி ஓட்டி செய்வேன்னா நாளைக்கு வேணுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டான். 5:30 எல்லாருமே டம்ப்ரின்னு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து மொள்ள மொழமாக நடந்து 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 அவளோட காடிக்கிட்ட வந்துட்டா. காடிக்கிட்ட வந்து காதி கதவு திறந்து பேக் எல்லாமே உள்ளே வச்சுட்டா. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு ஞாபகம் வருது, அதாவது அவளோட ஃபோன் சார்ஜரை ஆஃபீஸ்லயே விட்டுட்டு வந்துட்டானே. இந்த பொண்ணு முத என்ன நினைச்சுக்கிட்டானா, சரி நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்போதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு உண்மையிலே வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா நாளைக்கு சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த 2 வந்து உண்மையிலே லீவு நாள். அதுவும் அந்த டைமில் இந்த பொண்ணுக்கு வீட்டில் ஸ்பேர் சார்ஜரே இருக்க கிடையாது. அதனால் வேறு வழியே இல்லாமல் இந்த பொண்ணு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு அந்த சார்ஜரை எடுக்கிறதுக்காக போகிறா. இந்த பொண்ணு ஒண்டியாக தான் சார்ஜரை எடுக்கிறதுக்காக போகிறா. யாருக்கிட்டேயும் சொல்ல கிடையாது, யாரையும் அவளை வந்து கூட துணைக்க கூட கூப்பிட கிடையாது, தனியாக தான் போகிறா. ஃபோனு ரொம்ப முக்கியன்றதுனால இந்த பொண்ணு அந்த ஃபோனுக்கு தேவையான சார்ஜரை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா அந்த ஆஃபீஸ்க்கு. இந்த பொண்ணு வேலை செய்கிற ஆஃபீஸ் வந்து அது ஒரு பெரிய பில்டிங் மாரி இருக்கும், நிறையா மாடி இருக்கும். இந்த பொண்ணு 6வது மாடியில் தான் வேலை செய்கிறா. இந்த பொண்ணாக லிஃப்ட்டுக்குள்ளே பூந்து அந்த 6வது மாடி தட்டுறா. அதுக்கப்புறம் லிஃப்ட் மொல்ல மொல்லமாக மேலே ஏறுது, 6வது மாடி வந்துருச்சு. 6வது மாடி வந்துட்டோன்னு அந்த லிஃப்ட்டு கதவு திறக்குது. மின்னுக்கு எதுவுமே இல்லை, கவலைப்படாதீங்க, மின்னுக்கு எதுவுமே இல்லை. அந்த பொண்ணும் வெளியில் போகிறாள். வெளியில் போய் அவளோட அந்த ஆஃபீஸ்கிட்ட நடந்து போகிற ரொம்ப தூரம், லிஃப்ட்டுக்கும் அவர் இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம். அதனால் இந்த பொண்ணு மொழ மொழமாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த ஹோல் பில்டிங்கில் தெரியுமா, அவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க, இந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக அவளோட சார்ஜர் எடுக்கிறதுக்காக போகிறா.
நடந்து நடந்து நடந்துகிட்டு இருக்கும் போது அவளோட ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டா. ஆஃபீஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு எல்லாமே சிலுக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு திடீர்னு பயமாக ஆக ஆரம்பிக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறாள். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு பரவாயில்ல திரும்பி கிளம்பி போயிடுவோம்னு கூட நினச்சா, ஆனால் வேறு வழியே இல்லையே, சார்ஜர் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ சார்ஜர் எடுத்துகிட்டு வரதில் என்ன ஆயிரப்போகுதுன்னு சொல்லி தைரியமாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து அவளோட டேபிள்கிட்ட போகிறா. டேபிள்கிட்ட போய் அந்த சார்ஜரை கழட்டியிருக்கா. அந்த சார்ஜரை வந்து பிளாக்கில் தான் பூட்டியிருக்கு. அந்த சார்ஜரை கழட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, சார்ஜர் ஒயர் நீட்டாக தானே இருக்கும். அதனால் நம்ம வந்து யூஸ்வலாக சுற்றுவோம் தானே, கையில் சுற்றுவோம். அதேமாரி தான் இந்த பொண்ணு அந்த டேபிள்கிட்டே நின்று சுற்றி இருக்கா. அந்த சார்ஜர் ஒயரா மொல்ல மொல்லமா சுத்திக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் என்ன சத்தம்னா, நாக்கல்ல வேகமா உட்கார்ற சத்தம் மாரி. அந்த பொண்ணு வந்து பயந்துட்டா, திடீர்னு கேட்கும் போது அந்த பொண்ணு பயந்துட்டா. அப்போ அந்த பொண்ணு வந்து சுத்தி முத்தி பாக்குறா, யாராவது இருக்காங்களா ஆபீஸ்க்குள்ள, யாராவது வந்தாங்களான்னு பார்க்கும் அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த பொண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு, அந்த ஆஃபீஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவள் வந்து நல்லா தான் சுற்றி முற்றி பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. அப்போது திடீர்னு நாக்காளி சத்தம் மட்டும் எங்கேயது வந்துச்சு. இந்த பொண்ணு ரொம்பவே தைரியமான பொண்ணுன்றதுனால அவள் வந்து எதுவுமே யோசிக்க கிடையாது. அதை வந்து என்னோட பிரம்மன்னு சொல்லி அவள் விட்டுட்டா. அதுக்கப்புறம் விருதுன்னு அந்த ஒயரை சுற்றிட்டு அவள் வெளியாயிட்டா. ஆஃபீஸ் விட்டு வெளியாயிட்டா, அவள் வந்து வெளியாகி இப்போ ஆஃபீஸ் கதவு இங்கே இருக்குதுன்னா அவள் வந்து இப்போ முன்னுக்கு இருக்கிறா. அப்படி கிளம்பி போக வேண்டியதானே. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, தைரியமாக பின்னாடி திரும்பி பார்த்துருக்கா. உண்மையாலேயே அந்த ஆஃபீஸ் கோசமாக தான் இருக்கா, இல்லை அந்த ஆஃபீஸ் உள்ள யாராவது இருக்காங்களானே. இந்த பொண்ணு மொல்ல மொல்லமாக திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்க்கும் போதே அவள் கண்ணுக்கு என்ன பட்டுச்சு தெரியுமா, ஒன்றும் இல்லை, எதுவும் படலை. அந்த ஆஃபீஸில் எதுவுமே இல்லை. நான் தான் சொன்னேன் யாருமே இல்லைன்னு. அப்போ பார்க்கும்போது யாரும் இல்லைன்னு இந்த பொண்ணு மறுபடியும் லிஃப்ட்டு பக்கம் போக ஆரம்பிக்கிறா, கீழே போகிறதுக்காக. நான் சொன்ன மாரி இந்த பொண்ணோட ஆஃபீஸும் அந்த லிஃப்ட்டும் வந்து ரொம்பவே தூரமாக இருக்கும். அதனால் இந்த பொண்ணு வந்து மொல்லமா நடந்து 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 போய்கிட்டு இருக்கா. நடந்து போகிற வழியில் பக்கத்தில் எல்லாமே நிறையா கதவு இருக்குமா, நிறையா ஆஃபீஸ் இருக்குமா. இந்த பக்கம் ஆஃபீஸ் இருக்கும், அந்த பக்கம் கேன்டீன் இருக்கும், அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கும். அதனால் இந்த பொண்ணு வந்து மொல்லமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை. நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அந்த அமைதியான பில்டிங்கில் திடீர்னு வேகமாக ஒரு சத்தம், அதாவது கதவு சாத்துற சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு பயந்துட்டா. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், அந்த என்டையர் பில்டிங்கில், அவ்வளோ பெரிய பில்டிங்கில் யாருமே இல்லை. இந்த பொண்ணு மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த அமைதியான இடத்துல கதவு வேகமாக சாத்துற சத்தம் மட்டும் கேட்டால் எப்படி இருக்கும். அந்த பொண்ணு வந்து பயந்துட்டா. பயந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, விறுவிறுனு லிஃப்ட் பக்கம் போயிருக்கா. லிஃப்ட்டு தட்டி தட்டி 15 தட்டுற அந்த பட்டனை திறக்க சொல்லி ஒரு வழியாக லிஃப்ட் கதவும் திறந்துடுச்சு. திறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு உள்ளுக்கு போயிட்டா. உள்ளுக்கு போயிட்டு இந்த பொண்ணு அப்போ வந்து 6வது மாடியில் தான் இருக்கா. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை தட்டுறா. கிரவுண்ட் ஃப்ளோரை தட்டிட்டு அந்த பொண்ணு அந்த லிஃப்ட் கதவை சாத்துறதுக்காக தட்டுறதுக்காக கை போகுது, இப்படி தான் போகுது. திடீர்னு ஒரு யோசனை வருது. என்ன யோசனைன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கீழே இறங்குற வழியில் அந்த லிஃப்ட்டு ஸ்டக் ஆயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்துட்டா. அந்த பொண்ணு வந்து இன்னும் அந்த கதுவை சாத்த கிடையாது. ஐயோ எப்படி, லிஃப்ட்டில் போகலாமா இல்லை படிக்கட்டில் இறங்கலாமா, லிஃப்ட்டில் போகலாமா இல்லை படிக்கட்டில் இறங்கலாமான்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து லிஃப்ட் விட்டு வெளியாயிட்டா தெரியுமா. லிஃப்ட் விட்டு வெளியாகி படிக்கட்டு மூலியமாக கீழே இறங்கலான்னு போகிறா. மறுபடியும் இன்னொரு யோசனை வருது. படிக்கட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது நின்றுச்சுன்னா எப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்துட்டா. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணு மறுபடியும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போந்து லிஃப்ட் கதவை சாத்தி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை தட்டிட்டா. லிஃப்ட் உள்ளே இருக்கும் போது அந்த பொண்ணு அப்படி பயந்தா, சரியான பயம். அந்த டைமில் நான் தான் சொன்னேன் யாருமே இல்லை, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட யாருக்குமே தெரியாது. அந்த லிஃப்ட்டில் அந்த பொண்ணு வந்து வேண்டிக்கிட்டு இருக்கா, ஐயோ லிஃப்ட்டு ஸ்டக்காகக்கூடாது, லிஃப்ட்டு ஸ்டக்காகக்கூடாது, தெய்வமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த லிஃப்ட்டு வந்து ஸ்டக்காகலை. ஆனால் அந்த லிஃப்ட்டு 8வது மாடிக்கு போகுது. 6வது மாடியிலேருந்து அந்த லிஃப்ட்டு 8வது மாடிக்கு போகுது. அப்போது அந்த பொண்ணோட மூச்சு நின்று போச்சு. அந்த பொண்ணு அப்படி பயப்படுற. 8வது மாடிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டு கதவு சொந்தமாக திறக்குது. அந்த லிஃப்ட்டு கதவு மொல்லமாக திறக்குது. திறந்து 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 எதுவுமே இல்லை, முனுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, விறுவிறுனே கீழே கிரவுண்ட் ஃப்ளோராக தட்டியிருக்கா. கண்ணு முனுக்கி ஏதாவது நிற்கிறதுக்குள்ளே விறுவிறுனு இறங்கிற லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்துருக்கா. ஒரு வழியாக லிஃப்ட்டு இறங்க ஆரம்பிக்குது 8வது மாடியிலேருந்து 7வது மாடி.
ஆறாவது மாடி, அஞ்சாவது மாடி, நாலாவது மாடிக்கு போது எதுவுமே ஆகல, மூணாவது மாடி, ரெண்டாவது மாடி, அதுக்கப்புறம் ஒன்றாவது மாடி கிரவுண்ட் ஃப்ளோரே வந்துருச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கு அது திறந்தோடனா இந்த பொண்ணுக்கு திரும்பி உயிரே வந்துச்சு. வேகமாக ஓடி போகிறா, ஓடி போய் காடி பக்கம் போகிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே ஒழுங்காயிருச்சு. அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னா, அது வந்து சரியாக திங்கக்கிழமை இந்த பொண்ணு வந்து அவளோட கலீக்ஸ் கிட்ட, அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்றவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. லிஃப்ட் ஏறுனா சத்தம் கேட்டுச்சு, இப்படி ஆகணுச்சு, லிஃப்ட் மேலே போணுச்சு, நான் கீழே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டு அந்த மற்ற கலீக்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனே யார் 5:30 மேலே தனியாக போக சொன்னா அப்படின்னு கேட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பழைய ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நீ வந்து ஓட்டி செய்கிறேன், ஓவர் டைம் செய்கிறேன், ஜாமா எடுக்கிறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி 5:30 மேலே ஆஃபீஸ் பக்கம் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு நடந்தமாரி நிறையா பேருக்கு நடந்திருக்கு, இன்னும் மோசமாக கூட நடந்திருக்கு. இந்த பொண்ணாவது அந்த லிஃப்ட் உள்ளே போகும் போது அது வந்து 8வது மாடிக்கு போணுச்சு, ஆனால் கதவு திறக்கும் போது எதுவுமே பார்க்கல. ஆனால் சில பேர் அந்த லிஃப்ட்டில் போகும் போது அந்த லிஃப்ட் உள்ளே ஏதோ ஒன்று நடக்கிற சத்தம்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நான் லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கும் போது இந்தமாரி நடக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு, சத்தியமாக அங்கேயே செத்து போயிடுவேன் நான் நினைக்கிறேன். ஐயோ, என்னால இதெல்லாம் முடியாது, எப்படிதான் இந்த பொண்ணு இவ்வளோ தைரியமாக இருந்தாலும் எனக்கு தெரியல. அதோட அந்த ஆஃபீஸில் 5:30 மேலே யாருமே ஓட்டி செய்ய மாட்டாங்க. எல்லாரும் 5:30 ஆயிடுச்சுன்னா தம்பரின்னு வச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஒரு சார்ஜர்னால வந்துச்சு, ஒரு சார்ஜர்னால அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கும். அதுதான் அந்த மொத கதை. ரெண்டாவது கதை, இது வந்து ஆஃபீஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது வந்து ஒரு கம்பெனி, மெஷின் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். மெஷின் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக ரொம்பவே சத்தமாக இருக்கும். மெஷின் சத்தம், இரும்பு சத்தம், இரும்பு தட்டுறது, இரும்பு வெட்டுறது, அந்த சத்தம் எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த மாரி இடத்துல தான் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை தான் செய்கிறாரு. ராத்திரியிலேருந்து விடிய காலையில் வரைக்கும் வேலை செய்யணும். இந்த கம்பெனி ஒரு மெஷின் கம்பெனின்றதுனால அந்த வேலை செய்கிற இடத்துல பொம்பளைங்க இருக்கவே மாட்டாங்க, வெறும் ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க. அதுவும் இல்லாமல் நைட் ஷிஃப்டில் ரொம்பவே குறைவான ஆட்கள் தான் வேலை செய்வாங்க. அதேமாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட வேலை வந்து கம்ப்யூட்டரில் என்னமோ தட்டுறது தான் போல தட்டிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு இவருக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்குது. விடிய காலையிலே ஆயிடுச்சு இல்லையா, நார்மலாக தூங்குற டைம் அது. தூக்கம் வருதுனோடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்திரிச்சு வெண்டிங் மிஷின் சைட்டு போயிருக்காரு காஃபி வாங்குறதுக்காக. இவரும் காஃபி வாங்கிட்டாரு, திரும்பி அவர் உட்காந்துருக்கு இடத்துக்கே போறாரு. அங்க போய் உட்காந்துட்டாரு, உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கெல்லாம் கழுத்து வலிச்சா இப்படி இப்படி இப்படிலாம் செய்வோம் இல்லையா, அதேமாரி இவரும் செஞ்சிருக்காரு. இப்படி செய்யும் போதே சைட்டில் ஏதோ ஒன்று உட்காந்துருக்குது தெரியுமா. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு தான் அதுன்னு. அவர் வேலை செய்கிற இடம் எப்படி இருக்கும்னா, இங்கே கம்ப்யூட்டர், இங்கே கம்ப்யூட்டர், இங்கே கம்ப்யூட்டர், இந்தமாரி நிறைய டேபிள் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அதனால் அவர் பயப்பட கிடையாது. அதுவும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்கவும் கிடையாது. இவரும் வந்து நார்மலாக காஃபி குடிச்சிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு வந்து அமைதியாக பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்குது. திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை வருது, என்னோடய ஃப்ரெண்டுக்கு எப்போ முடி நீட்டாக இருந்துச்சுன்னு. அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்டோட முடி அவ்வளோ நீட்டுக்கு இருக்கே. அவருக்கு வந்து நல்லா தெரியும், அந்த இடத்துல வரும் ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும், ஆண்கள் மட்டும்தான். ரெண்டாவது, அந்த இடத்துல வேலை செய்கிற எந்த ஆண்களுக்கும் நீட்டு முடியே இருக்க கிடையாது, எல்லோரும் கட்டையாக வெட்டிட்டாங்க, சில பேர் மொட்டையாக மேய்வாங்க. ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே நீட்டு முடி. அவருக்கு அப்போ பயம் கிளம்பிடுச்சு. ஓகே, சேட்டை ஏதோ ஒன்று பக்கத்தில் உட்காந்துருக்குதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாமி கும்பிட்டுருக்காரு, மனசுலேயே சாமி கும்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணை சாத்திட்டு கண்ணை திறந்துட்டு தைரியமாக பக்கத்தில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி இவர் பார்த்துருக்காரு. தைரியமாக பார்க்கும் போது பக்கத்தில் எதுவுமே இல்லை, பக்கத்தில் எதுவுமே இல்லை, அதை காணா போயிடுச்சு. அவருக்கு வந்து சரியான பயம் அந்த டைமு. ஆனால் அவர் வந்து அவருக்கு பயம் தான், உள்ளுக்குள்ளே பயம், ஆனால் வெளியில் வந்து தைரியமாக காட்டிக்கிறாரு, அந்தமாரி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து வேலையை விட்டு நிற்க கிடையாது, அதே வேலை இடத்துக்கு தான் வராரு, அதே நைட் ஷிஃப்ட் தான் செய்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, இதனால தான் போல நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பழக்கமாயிருச்சு. அதாவது நாக்காளியாக இவர் மேஜைக்கீரை தான் எப்போவுமே நவுத்தி நவுத்தி வைப்பார். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இவர் வந்து நாக்காளி எல்லாமே மேஜைக்கீரை தான் நவுத்தி நவுத்தி வைப்பார். ஏன்னா அந்த நீட்டு முடி வந்து இழுத்திருக்கிற நாக்காளியில் தான் உட்காந்துருந்துச்சு. ஸோ நாக்காளி மேஜைக்கீரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனால் உட்கார முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அது வந்து நாக்களியை இழுத்துட்டு உக்காந்துச்சுன்னா எப்படி?
அதுதான் அந்த ரெண்டாவது கதை. நீட்டு முடி பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. கடைசியான கதை, மூணாவது கதை வந்து ஒரு எடிட்டருக்கு தான் நடந்திருக்கு. எடிட்டர் வந்து இப்போ ஒரு படம் எடுக்கணும், இல்லைனா ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா எடிட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே பாட்டு சேர்க்குறது, வீடியோவை க்ராப் பண்ணுறது, இந்த வேலை எல்லாமே எடிட்டர் தான் பார்ப்பாங்க. அதேமாதிரி தான் ஒரு எடிட்டர் ஒரு ஆஃபீஸில் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நார்மலாக எடிட்டர் என்ன பண்ணுவார்னா, இப்போ அவர் வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் வந்து கண்டிப்பாக இருட்டாக தான் இருக்கணும். ரூம் லைட் எல்லாத்தையுமே அவர் அடைச்சிருவார். மானிட்டர்லேருந்து மட்டும்தான் லைட்டு வரும், மானிட்டர்லேருந்து மட்டும்தான் வெளிச்சம் வரும். எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அந்த படத்துலேருந்து அந்த கலர் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். எல்லாமே வெளிச்சமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக எடிட் பண்ணும்போது கொஞ்சம் நாசமாக போயிடும், நல்லா இருக்காது. அதனால தான் இவர் அந்த ரூம் லைட் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இருட்டில் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் அந்த டைமில் வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஹெட்செட் காதில் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சத்தம் வந்து நல்லா வேகமாக கேட்குது, வெளி சத்தம் எதுவுமே அவருக்கு கேட்க கிடையாது. இதேமாரி எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவர் வந்து தனியாக தான் இருக்கார். இவரோட வேலை செய்கிற இடமா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கம்ப்யூட்டர், பக்கத்தில் கம்ப்யூட்டர், பக்கத்தில் கம்ப்யூட்டர், இதேமாரி நிறையா டேபிள் இருக்கும், பின்னாடியும் நிறையா டேபிள் இருக்கும். இவர் இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஒன்றும் இல்லை நிறுத்தாமல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி தெரியுமா சத்தம், லைக் டக் டக்னு, என்னமோ கீபோர்ட்டை தெரியுமா, கீபோர்ட்டை குத்துற மாரி சத்தம் கேட்குது, வேக வேகமாக கேட்குது. இத்தருக்கும் அந்த டைமில் அவர் வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஹெட்செட்டில் விளங்குற சத்தத்தை மீறியும் வெளி சத்தம் கேட்குதுன்னா அப்போ அந்த சத்தம் எவ்வளோ வேகமாக இருக்கும். அந்த டைமில் இவர் ஒண்டி தான் இருக்காரு, அந்த சத்தம் அவ்வளோ வேகத்துக்கு கேட்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் செய்கிற வேலையை வந்து நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டிட்டு அந்த ஹெட்செட்டை கழட்டி சைட்டில் வைக்கிறாரு. என்ன சத்தம் தான் கேட்குதுன்னு, அந்த வெளி சத்தம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீபோர்ட் என்னமோ குத்துற சத்தம் மாரி அந்த சத்தம் வந்து நிற்கவே கிடையாது, கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து ஃபியூ செகண்ட்ஸில் தான் நடந்திருக்கு, எத்தனையோ நொடிகளில் தான் நடந்திருக்கு. அப்புறம் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, ஓகே பின்னாடியிலேருந்து தான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பின்னாடி என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. இந்த டைம் பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா, அந்த டைம் உண்மையாலே இருக்கு, நான் போய் சொல்லலை. அவர் வந்து ஒரு அதர் பேர் பீலேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்துருக்காரு. அந்த வெள்ளை துணியில் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம்ல, அது வந்து நாக்கல்ல உட்காந்துருக்கு. ஆனால் அதோட தலை கீபோர்ட், இப்படி கீபோர்ட் இருக்குன்னா தலை இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கீபோர்டில். அதை அவர் பார்த்துருக்காரு. என்னால் முடியல, ஐயோ இப்படி தான் அவர் அதை பார்த்தாரோ, கேட்குற நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குன்னா பார்த்த அவருக்கு எப்படி இருக்கும். அது வந்து விடாமல் தெரியுமா, தலையை வந்து அந்த கீபோர்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இப்படி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, லைஃபாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பயந்ததுனால இவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவரை பார்த்துருக்காங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் எழுப்புறாங்க, என்ன செய்ய மயக்கம் போட்டார், எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி எழுப்புறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவருக்கு ஞாபகம் வருது, ஓ இதை பார்த்தேன், அது வந்து கீபோர்டில் தலையை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அவருக்கு ஞாபகம் வருது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து சொல்ல கிடையாது. ஏன்னா இவருக்கு தெரியும், நான் வந்து இதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க, எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்கன்னு. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அந்த எடிட்டிங் வேலை எல்லாமே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் செஞ்சு முடிச்சிடணும், செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளோதான் டன். ஸோ இந்த நேரத்தில் அவர் சொன்னார்னா கண்டிப்பாக யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க, வேலை எல்லாமே பாதியிலே நின்றுறோம்னு தான் அவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இந்த விஷயத்தை அவர் யாருக்கிட்டையுமே சொல்ல கிடையாது, பிளாக் ஸ்பாட்டில் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கடைசி வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அவர் கண்ணு முன்னாடியே அது வந்து அந்த கீபோர்டில் போட்டு தலையை அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அதுதான், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சீ யூ அகைன் மை நெக்ஸ்ட் வீடியோ, மேபி அனதர் ஹாரர் ஸ்டோரி. பை பை.